எவ்வளோ செட்டு வாங்கினாலும் புக்கே வராது எப்போ பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணுவான் இப்போ பாரு சுபீர் சேர்ந்து மாட்டிக்கிட்டா நல்ல வேளை அவங்க பேரெண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லலை மேம் ஆனால் ஆம்மா பிங்க்கி எங்கள் அம்மாலாம் வந்து அவ்வளோ ஐயோ பாராடுறதுக்கு ஸ்கூலுக்கு வரல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அவ்வளோ பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏதோ மேக்ஸ் மிஸ் நீ நல்லா படிக்கிறதுனால ஒன்றுமே சொல்லலை இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து தானே வந்திருப்பாங்க என்ன மேலே இந்த மாதிரிலாம் பிட் யாருக்கும் காட்டாதீங்க

ஹெச்எம் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மாற்றிக்கலாம் ஐயோ இப்போ எதுக்கு அம்மா இங்கே வராங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ உள்ள வாங்கம்மா அதான் உங்கள் பையனுக்கு டிசி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏமா இங்கே வந்திருக்கீங்க கூப்பிட்டு போங்க அவன் அப்படியே அவன் கூட ஏவோம் மேம் மேம் ஹெச்எம் மேம் தான் அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்க நீங்கள் ஒரு தடவையாவது சான்ஸ் கொடுங்கல்ல ப்ளீஸ் என் பையனுக்கு இந்த ஸ்கூலை விட்டு வேறு எந்த ஸ்கூலையும் அட்மிஷன் கிடைக்காது உங்களுக்கே தெரியல அவனை வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எந்த ஸ்கூலையும் அவனாலும் சேர்த்துக்கவே மாட்டாங்க படிக்கிறதுக்கே லைக் இல்லை வீட்டுக்கே கூட்டு போங்கம்மா இவன் கூட இருந்தானே எல்லா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கெட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர் உங்கள் காலைல கூட விடுறேன் எப்படியாவது ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடுங்க இனிமேல் அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் நல்லா அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் பிரின்ஸிபல் கிட்ட பேசுங்கள்ல நீ கண்ணா இங்கே பாரு நீ பண்ண தப்புக்காக உங்கள் அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பாவம் அவங்களை எதிர்கிட்ட அப்படி இருக்க சரிம்மா விடுங்க உங்களுக்காக ஒரு தடவை சான்ஸ் கொடுக்குறேன் திருப்படி திருப்படி இந்த மாதிரி தப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேற ஸ்கூலில் பாருங்கள் இல்லை டிசி கொடுத்துருவோம் நாங்கள் கண்டிப்பாக மேம் மேம் இது போதும் மேம் இனிமேல் அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் அப்படி பண்ண நானே கூப்பிட்டு போயிடுறேன் மேம் ஏ மீன் நீயும் பார்த்து கவனமாயிரு அவன் ஏதாவது தப்பு பண்ணனும் உடனே என்கிட்ட வந்து சொல்கிறேன் சும்மா வாய மூடிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் பார்த்துக்கோங்க உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட்டதே தப்பா போச்சு எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கேன்ல வீட்டுக்கு தானே வருவாங்க எனக்கு இருக்குது வாங்க நான் எது தடுத்து நீ பேசிட்டு இருக்காத இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாகவே விட மாட்டேன் ஆ சரிங்க மேம் நீங்கள் எப்படியாவது பிரின்ஸ்பல்கிட்ட பேசி கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க மேம் இனிமேல் அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் சொல்லிட்டேன் சரிங்க மேம் ரொம்ப நன்றி டே கண்ணா இனிமேல் சேட்டை பண்ணாமல் ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வேலையை பார் டே கண்ணா இனிமேல் ஏதாவது ஒழுங்காக படிக்கிற வேலையை பார் பாரு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பேசிட்டு போகிறாங்கன்னு உனக்காகலாம் ஒன்றும் கொடுக்கல உங்கள் அம்மாக்காக தான் சரியா இதுதான் லாஸ்ட்டு சொல்லிட்டேன் சும்மாவே இருந்திரலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டேனே நான் வீட்டுக்கு போனா சோறு கூட ஒழுங்கா போடுவாங்களான்னு தெரியலையே கிளாஸ்ல யாரும் பேசாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கணும் நான் வர்ற வரைக்கும் பேப்பர் எடுத்துட்டு வரேன் ஐயோ பேப்பர் திருத்திட்டங்களா போச்சு ஏ பிரீத்தி நீ ஏன் இப்படி பைந்த அவ்ளோதான் எனக்கெல்லாம் ஒரு பர் கூட வராதே சத்த வெளியே வந்ததே எல்லாரும் ஃபெயில் ஆகி விட்டுருவேன் இந்த கண்ணா பிரதீலா ஒரு வாரம் கழிச்சுதான் பேப்பர் கொடுப்பாங்க நினைச்சேன் இப்டி உடனே கொடுக்குறங்களே ஐயோ என்னதான் பண்ணவோ ஏ மீனா நீ எதுக்கு பயப்படுற நல்லா தானே எழுதியிருப்ப ம் எல்லாருக்கும் பேப்பரில் என்னென்ன மார்க் வரும்னு கவலை எனக்கும் மொத்தமாக ஃபெயிலு ஆக்கி விட்ருப்பாங்க சரி அடுத்த வருஷம் இங்கேயே உட்காந்து குப்பை கொட்டுவோம் அடுத்த கிளாஸில் யார் யார் வர போகிறாங்களோ பார்த்துக்கலாம் எனக்கு பயமாக இருக்கேன் மேம் என்னையும் ஃபெயில் ஆக்கி விட்டுருப்பாங்களோன்னு ஹெசுபி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேம் பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க அமைதியாக இருப்போம் அதான் உங்கள் வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டாலும் சரியாகாது என்ன பார்த்தா லொலா லொலா லொலான்னு பேசிக்கிட்டே இருக்கிறது பேப்பரில் எல்லாரும் கரெக்டாக தான் மார்க் போட்டிருக்கேன் டோட்டல் மிஸ்டேக் நான் மட்டும்தான் என்கிட்ட வரணும் மார்க் அதில் கம்மியாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவ்வளோ தான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் எல்லோரும் ஒழுங்காக எழுதுறது இல்லை ஏதாவது ரெண்டு மூணு பேர் தான் ஒழுங்காக படிக்கிறது அதுவும் பாரு இந்த பிங்கி ஒரு மார்க் பாரு சிக்ஸ்டிக்கு ஃபார்ட்டி தான் வாங்கியிருக்கேன் என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னு தெரில எல்லாம் படிக்கிற செய்கிற ஒழுங்காக எக்ஸாம் பேப்பரில் மட்டும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது நினச்சேனே தான் மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து கேட்டாதீங்க நெக்ஸ்ட் மீனா சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எல்லாரும் கிளாப் பண்ணுங்க மீனாக்கு நெக்ஸ்ட் சுபி சிக்ஸ்டிக்கு ஃபிஃப்டி ஒழுங்காக யாருக்கும் கொடுக்காம உன்னோட பேப்பர் மட்டும் பார்த்து எழுதிருந்தானே கரெக்டா இருந்திருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறங்க பேர டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி மார்க் வரும் அட இந்த தடவை அப்ப நம்ம தான் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்கா ச இந்த சுபி என்னால நம்மளோட கூட மார்க் எடுத்தறாலே செகண்ட் பிளேஸில் இருந்தால் இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு தாலிட்டாங்களே அச்சோ போச்சு எனக்கு பயமாக இருக்கு நெஞ்செல்லாம் திக்க திக்க திக்கு நடிக்குதே மேம் சீக்கிரம் பேப்பரை கொடுத்தா நல்லாயிருக்கும் எனக்கு சீக்கிரம் பேப்பர் வேணுமா அவ்வளோதான் எனக்கு பேப்பரே வேணா மேமே வச்சுக்கிட்டோம் பேப்பர் கொடுக்கும்போது அங்கே என்ன சத்தம் பேசாமல் இருக்க முடியாது எத்தனை தடவை தான் சொல்கிறது வாயே வலிக்குது சொல்லி சொல்லி நெக்ஸ்ட்டு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கும் படிக்கிறது இல்லை இந்த தடவை பரவாயில்ல ப்ரீத்தி சிக்ஸ்டிக்கு தேர்ட்டி டூ எடுத்திருக்கேன் என்னது தேர்ட்டி டூ ஒண்ணாணா மேம் நல்லா பாருங்கள் மேம் சரி பரவாயில்ல எதுவும் கேட்க வேணாம் கொடுக்குற மார்க் போதும் முப்பத்தி ரெண்டு மார்க்ல நெக்ஸ்ட்டு ஆனோ இது பேப்பரா எதாவது இருக்கியா எதை வச்சு மார்க் போடுறது ஒன்றும் தெரியல ஒரு மார்க் இல்லை பாரு வெறும் பத்து மார்க் எழுதுக்க இந்த இதை வச்சு நீயே பூஜை பண்ணிக்கோ உங்கள் ரெண்டு பேரும் லாஸ்ட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது என்னென்ன பார்த்தாலும் பிரீத்தி நாளை நீ முன்னாடி வந்து உட்காரு பின்னாடி உட்காந்து பார்த்தேன் அவ்வளோதான் உங்கள் கிளாஸ் நம்பிட்டே சொல்கிறேன் மேம் மேம் நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக படிக்கிறேன் மேம் பத்து மார்க் தானா பாஸ் கூட மாட்டேன் போலயே பத்து மார்க்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் போச்சு போச்சுடாக இருந்த இப்படியே உட்காந்து உட்காந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ சும்மா பெஞ்ச பெஞ்ச தேய்ச்சிட்டு கண்ணா கூட சேர்ந்து நீ இந்த கிளாஸ்லாம் உட்கார போகிறேன் நினைக்கிறேன் பிரீத்தி நீயும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் ஏதோ இந்த மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓவர அசால்ட்டாக இருக்காத தடவை இதை விட மார்க் கொஞ்சம் கூட எடுக்க பாரு நாளை முன்னாடி டெஸ்கில் வந்து உட்காந்துக்கோ ஓகே மேம் அடுத்து யார் இந்தமாவா நல்லா படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை இந்த மாதிரி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இல்லை மிஸ்டேக் நான் பார்த்துன்னு வச்சுக்கோன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது அளவுக்கு படித்தா போதாது இன்னும் கொஞ்சம் படிக்க பாரு சரியா இதெல்லாம் பத்தாது அடுத்து எங்கள் மீனா மீனா ஒரு தடவை மட்டும் மார்க் வாங்கினா பத்தாது அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஓகே மேம் போச்சே போச்சே லாஸ்ட் நினச்சேன் இப்படி பண்ணிடுறாங்களே முன்னாடி போகணுமா என்னது இது எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாங்க நமக்கு மட்டும் பேப்பர் கொடுக்கல கேட்கலாமா வேணாமா எப்படி ஃபெயில் தான் ஆயிருப்பேன் எதுக்கு கேட்டுக்கிட்டு இல்லை இல்லை கேட்டுருவோம் கேட்கலனாலும் ஏதாவது சொல்லுவாங்க இங்கே உட்காந்தே கேட்கவா இல்லை முன்னாடி போய் கேட்கவா முன்னாடி போனால் வசதியா இருக்கும் நல்லா அடிச்சாலும் அடிச்சிருவாங்களே சரி போயே கேட்போம் ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே கண்ணா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா வரணும் சரி முன்னாடியே போயிருவோம் மேம் மேம் என்னோட பேப்பர் மட்டும் வரல மேம் எனக்கு பேப்பர் கொடுக்கல மேம் இன்னும் நீ எழுதுற லட்சணத்துக்கு உனக்கு பேப்பர் வேற கொடுப்பாங்களாக்கோ உன்னோட எக்ஸாம் பேப்பரே கன்சிடரே பண்ணல தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிறானே நீ இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும்னு நினைச்சு நினைச்சுக்கோ ரீ எக்ஸாம் எழுது இல்லைன்னா இதே கிளாஸ்லயே உட்காந்துட்டு என்ன சொல்ற ரீ எக்ஸாமா இது என்னது புது கான்செப்டெல்லாம் இருக்குது ஐயய்யோ அப்போ பாஸ்போர்ட் நம்மளை அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்களோ மறுபடியும் எதை படித்து எழுதணுமா ஐயோ அன்னைக்கே ஒழுங்காக படிச்சிருக்கலாமோ என்ன வாய்க்குலேயே புலம்பிட்டுக்கே என்னோட டைத்தை வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக சொல்லு இல்லைன்னா இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டுறேன் மேம் நான் ரீ எக்ஸாமே எழுதிக்கிறேன் மேம் மீனா எனக்கு எதாவது சொல்லிக்கொடு மீனா ஐயோ

சரி சரி பழமாவும் பேசல போய் உட்காரு இப்போ பழமே என்ன ப்ரொஜினோம்